வரும் முப்பதாம் தேதியுடன் பணியிலிருந்து ஓய்வு பெறவுள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு இரண்டு மாத காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மருத்துவர்களும் சுகாதார பணியாளர்களும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதியுடன் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு இரண்டு மாத காலத்திற்கு தற்காலிக பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல் இம்மாதம் ஓய்வு பெறவுள்ள மருத்துவர் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கும் இரண்டு மாத காலத்திற்கு தற்காலிக பணி ஆணைகள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி மூன்று செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவருக்கும் பணி ஆணைகள் வழங்கப்படுவதுடன் உடனடியாக பணியில் சேர அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்